புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி குறித்து அவதூறாக பேசிய ஏனாம் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐஜி சந்திரனை சந்தித்து மனு அளித்தனர். வில்லியனூர் கோர்க்காடு துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதையொட்டி நாளை மறுநாள் திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் 2 மணி வரை சிவராந்தகம், கீழூர், நத்தமேடு, தனிக்குப்பம், கம்பளிக்காரன்குப்பம், புதுக்குப்பம், ஏம்பலம், மணக்குப்பம், சங்கரன்பேட்டை, சாத்தமங்கலம், செம்பியன்பாளையம், கரிக்கலாம்பாக்கம், பெருங்கலூர், தனத்துமேடு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் ₹12.50 லட்சம் மதிப்பீட்டில் 3-ஸ்டார் நகரில் புதிதாக மின்சார டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டு அதன் இயக்க நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு மின்சார டிரான்ஸ்பார்மரை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடக்கி வைத்தார். உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட அவ்வை நகரில் உள்ள ஆதி திராவிட நலத்துறை சமுதாய நலக்கூடத்தை அப்பகுதியில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் சமுதாய நலக்கூடத்தின் சாவியை அங்குள்ள பஞ்சாயத்தில் ஒப்படைக்கும்படி தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி ஆணையர் சிவகுமாரை சந்தித்து வலியுறுத்தினார். புதுச்சேரி கடற்கரையில் வியாபாரம் செய்யும் சக வியாபாரிகள் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த சாலையோர நிறை மாத கர்ப்பிணி வியாபாரிக்கு 9 வகையான உணவு வகைகள் செய்து வளைகாப்பு நிகழ்ச்சி செய்து வைத்த சம்பவம் புதுச்சேரியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.